வணக்கம் இது பார்த்திங்கன்னா ஒன் மினிட் சார்ட் க்ரூட் ஆயிலில் வந்து ஷோ இருக்கோம் ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்ல இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு ப்ரீவியஸாக பை கால் ஒரு அஞ்சம்பதுக்கு வந்திருக்கு ஃபோர் த்ரீ நைன்ட்டியில் அது வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் நாட் ஃபோர் வரைக்கும் ரைஸ் ஆகிட்டு மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா ரிவர்சல் ஆகிக்கிட்டு இருக்கு ஸோ நெக்ஸ்ட் ட்ரெண்ட் பார்த்திங்க அப்படின்னா செல்லிங் தான் இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் வந்திருக்கு ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சில் தான் செல் கால் வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஆர்ட் பார்த்தீங்கன்னா சிக்ஸ்ட்டி ஃபோர் செகண்ட் ஆர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஃபிஃப்டி த்ரீ ஸ்டாப்லாஸ் வந்து ஃபோர் த்ரீ எயிட்டி ஃபைவ் இப்போ இது நம்ம எப்படி அவுட் ஆகுதுன்ட்டு லைவ் மார்க்கெட்டில் ஃபுல்லாகவே வந்து செக் அவுட் பண்ணி பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் லைவ் மார்க்கெட்டில் எப்படி இது கால்ஸ் வந்து ஜென்ரேட் ஆகுது எப்படி கேண்டில்ஸ் மூவ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அது நார்மல் கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் மாதிரி இருக்காது நார்மல் கேண்டில்ஸ்டிக் ஸ்டிக் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ரெட் அண்ட் க்ரீன் வந்து மாற்றி மாற்றி வரும் ஸோ அது உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரைஸ் ஆச்சுன்னா க்ரீன் கலர் டவுன் வந்தால் ரெட் கலர்னு வரும் இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பார்க்குறக்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் அதாவது பார்க்கும்போதே பை பண்ணலாம் இல்லை இது ஒரு பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா உங்களுக்கு வந்து க்ரீன் கலரில் கேண்டில் ஸ்டார்ட் ஆகும் ஸ்டார்டிங்லேருந்தே ஃபுல்லாக அந்த பையிங் ட்ரெண்ட் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா க்ரீன் கலரில் தான் கேண்டில்ஸ் எல்லாமே இருக்கும் அதே இப்போ செல்லிங் ட்ரெண்ட் வருது அப்படின்னா கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு வந்து ரெட் கலரில் தான் ஓப்பன் ஆகும் ஸோ ட்ரெண்டை உங்களுக்கு கண்டுபிடிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கேண்டில்ஸை பார்த்தீங்கனாலே நீங்கள் வந்து கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவில் வந்தது ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் டவுன் வந்துருச்சு பட் ஆனால் மார்க்கெட் ஃபர்ஸ்டார்ட்டை பிரேக் அவுட் பண்ணாமல் மறுபடியும் செல்லிங் பாயிண்ட்டான ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ்க்கு ரிவர்சல் வந்து வந்துருச்சு ஸோ இப்போ டைம் பார்த்தீங்க அப்படின்னா சிக்ஸ் டுவெண்ட்டி ஆகுது மார்க்கெட் இன்னும் வந்து செல் கால் வந்த ரேஞ்சில் தான் இருக்குது ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகுது இது வந்து டார்கெட் அச்சீவ் பண்ணுதா இல்லை ஸ்டாப் லாஸ் ஆன்ட்டு அப்படியே லைவாகவே பார்த்துடலாம் ஸோ இது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் நீங்கள் டெய்லி ஜஸ்ட் ஓப்பன் தான் பண்ணுவீங்க ஓப்பன் பண்ணிங்கனாலே இன்றைக்கி நீங்கள் பை பண்ணலாமா இல்லை செல் பண்ணலாமா இல்லை டார்கெட் என்னென்ன எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ்ன்னுட்டு லைவ் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால்ஸ் வந்து இது ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும் லைவ் மார்க்கெட்டில் லைவாக கேண்டில்ஸ் வரும்போதே உங்களுக்கு கால்ஸ் வந்து இது கொடுத்துரும் ஸோ நீங்கள் டெய்லி ஜஸ்ட்டு ஓப்பன் தான் பண்ணுற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கும் இது இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ எப்படி ரெட் கலரில் ஓப்பன் ஆச்சு ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த செல்லிங் ட்ரெண்ட் இருக்க வரைக்கும் கேண்டில்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ரெட் கலரில் தான் வரும் இது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு பார்க்கையில் விஷுவலாக நீங்கள் ரொம்ப ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணுன்றக்காண்டி நாங்கள் இந்த மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம் உங்களுக்கு இதை சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறோம் இப்போ பார்த்தீங்கன்னா டூ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு நமக்கு செல் கால் வந்து இன்னும் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் த்ரீ ஃபைவ் செவன்ட்டி ஃபோர் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போகுது ஸோ நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ட்ரெண்டு வந்து டவுன் ட்ரெண்ட் ஓப்பனிங்கில் ஆக்சுவலி ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அதுக்கு ப்ரீவியஸாக இந்த செல் கால் வரக்கு ப்ரீவியஸாக மூணு கேண்டில் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ட்ராங்காக இறங்கிச்சு ஸோ ஃபோர்த்து கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே செல் கால் வந்துட்டு இறங்குச்சு பட் டார்கெட்ஸ் ரீச் அவுட் ஆகிறதுக்கு முன்னாடியே ரிவர்சல் ஆயிடுச்சு இப்போ ஒரு த்ரீ மினிட்ஸாக பார்த்திங்க அப்படின்னா நமக்கு செல் கால் வந்து ஃபோர் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஹண்ட்ரேட் ஐட்டியே தான் இருக்கு மார்க்கெட் ஆனால் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான டவுன் ட்ரெண்ட் மாதிரி தான் தெரியுது இன்னும் எந்த ஒரு ப்ரீவியஸ் கேண்டில்னுடைய ஹையை கூட பிரேக் அவுட்டே பண்ணல கண்டினியூஸாக கேண்டில்ஸ்னுடைய லோவை தான் வந்து பிரேக் அவுட் பண்ணிகிட்டே இருக்குது ஸோ இந்த மொமெண்டம் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ரொம்ப ஈஸியாகவே வந்து டார்கெட்ஸ் வந்து அச்சீவ் பண்ணும் நம்ம இதை வெயிட் பண்ணி பார்ப்போம் எப்படி அச்சீவ் ஆகுதுன்ட்டு ஈவினிங் மார்க்கெட்டுன்றது பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு வாலட்டைலான மார்க்கெட் அதே மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் அதுக்கு காரணம் பார்த்திங்க அப்படின்னா யூஎஸ் மார்க்கெட் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஃபாரின் மார்க்கெட்ஸ் எல்லாமே லைவில் இருக்கக்கூடிய ஒரு டைம் ஸோ இது யுஎஸ் யூரோப்பியன் மார்க்கெட் எல்லாமே லைவில் இருக்கும் அதனால் உங்களுக்கு ட்ரேடிங் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஹெவியாக நடக்கும் மூவமெண்ட் வந்து நல்லாயிருக்கும் ஸோ அதனால தான் கமாடிட்டீஸ் எல்லாமே பார்த்திங்கனா ஒரு ஃபைவ் ஓ கிளாக் மேலே உங்களுக்கு மூமெண்ட் வந்து எப்பவுமே ஹெவியாக இருக்கும் அது காரணம் ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் அவங்க எல்லாருமே ரொம்ப ஹெவியாக வந்து ட்ரேடிங்ஸ் வந்து இருக்கனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆகி ஃபோர்த் கேண்டில் ஓப்பன் ஆகி ட்ரேடிங் போயிட்டுருக்கு ஃபோர் த்ரீ சிக்ஸ் எயிட் வரைக்கும் இப்போ டவுன் வந்து வந்திருக்கு நமக்கு டார்கெட் பார்த்திங்கன்னா சிக்ஸ்டி ஃபோர் இன்னும் ஒரு நாலு பாயிண்ட் தான் இருக்குது நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி வந்து ரீச் அவுட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இது உங்களுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும் பை பண்ணலாம் அப்படின்னா என்ன பாயிண்ட் செல் பண்ணலான்னா என்ன பாயிண்ட் டார்கெட் என்னன்னு எதிர்பார்க்கலாம் ஸ்டாப்லாஸ் என்ன அப்படின்ட்டு கம்ப்ளீட் கால்ஸ் உங்களுக்கு வந்து லைவ் மார்க்கெட்லேயே கிடைக்கும் ஸோ இதை நீங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கணும்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நாங்கள் டீட்டெயில் வந்து சென்ட் பண்ணுறோம் ஸோ இப்போ நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம் இது எப்படி குரூட் ஆயில் ஒர்க் அவுட் ஆகுதுன்ட்டு இதோட ஃபோர் மினிட்ஸ் வந்து இதை கம்ப்ளீட் ஆயிருக்கு அடுத்து ஃபிஃப்த்து மினிட் ஸோ நெக்ஸ்ட்டு கேண்டில் வந்து ஓப்பன் இருக்குது அதுவும் இப்போ அதே அந்த ஃபோர் த்ரீ செவன் ஜீரோ சிக்ஸ்டி நைன் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து இருக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் எவ்வளோ நேரம் ஆகுது டார்கெட் அச்சீவ் ஆக அப்படின்னு சொல்லிட்டு ஸோ மார்க்கெட் மூமெண்ட் கொஞ்சம் ஸ்லோவாக வந்திருக்கு மார்க்கெட் ஆக்சுவலி ஓப்பனிங் நமக்கு அந்த கால் ஜென்ரேட் ஆன டைம் வந்து ரொம்ப ஸ்பீடாக இருந்துச்சு பட் அதுக்கப்புறம் ஸ்லோவாகிடுச்சு ஸோ இந்த கேண்டலும் நல்ல வேகமாக இறங்குது இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோர் த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் வரைக்கும் இறங்கிடுச்சு ஸோ இப்போ டார்கெட்டை ஃபைனலாக வந்து ரீச்சவுட் ஆயிடுச்சு ஃபோர் த்ரீ சிக்ஸ்ட்டி ஃபோர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்கெட் வந்து அச்சீவ் ஆயிடுச்சு ஸோ இப்படி தான் அவங்களுக்கு லைவ் மார்க்கெட்டில் செல் கால் ஓப்பன் ஆகிட்டு டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆகுது அதுக்கடுத்து மார்க்கெட்டினுடைய ட்ரெண்ட் பார்த்தீங்கன்னா ரிவர்சல் ஆகுது ரிவர்சல் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் த்ரீ நைன்டி எயிட்டில் பைக்கால் வந்து வந்துச்சு ஸோ அதுவும் பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட்டு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ்லேயே உங்களுக்கு வந்து அடுத்த கால் வந்து கிடைக்கிது ஸோ இந்த கால் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக கால் ஃபோர் த்ரீ நைன்டி எயிட்டில் ஓப்பன் ஆகுது ஓப்பன் ஆகிட்டு ஃபோர் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் நாட் ஒன் இந்த ரேஞ்சில் தான் ட்ரேடிங் வந்து போய்கிட்ருக்கு ஸோ இது உங்களுக்கு இப்போ ப பார்த்திங்கன்னா தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இவ்வளோ நேரம் கேண்டில்ஸ் எல்லாமே ரெட் கலரில் வந்தது இப்போ கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு க்ரீன் கலரில் வருதில்ல ஸோ அதை தான் நான் வந்து சொல்லியிருந்தேன் ஒன்ஸ் ஒரு ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா அதனுடைய கலர் வந்து மெயின்டெயின் ஆகும் அதே மாதிரி இப்போ பையிங் ட்ரெண்ட் அப்படின்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்துடும் வந்துட்டு அதை அப்படியே மெயின்டைன் பண்ணும் அதே மாதிரி செல்லிங் ட்ரெண்ட் அப்படின்னா ஓப்பன் ஆகும்போதே ரெட் கலரில் ஓப்பன் ஆகிட்டு அது அப்படியே மெயின்டெயின் ஆகும் ஸோ நமக்கு ஃபோர் த்ரீ நைன்டி எயிட்டில் வந்தது ஃபோர் ஃபோர் ஜீரோ சிக்ஸ் வரைக்கும் நல்லா வேகமாக ரைஸ் ஆச்சு இதுவும் நல்ல மொமெண்டம் வால்ட்டை அதிகமாக இருக்கனால டக்குன்னு ஒரு எட்டு பாயிண்ட் வந்து ரைஸ் ஆகுது பட் ஆனால் நமக்கு டார்கெட் ஃபோர் ஃபோர் ஜீரோ நைன் ஸோ பட் ஆனால் இன்னும் ஃபஸ்ட் டார்ட் பிரேக் அவுட் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு பை கால் வந்த ரேஞ்சில் தான் இன்னும் ட்ரேடிங் வந்து இருக்கு நமக்கு இப்போ டைம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டி மேலே ஆகுது ஸோ இப்போ தான் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஃபர்ஸ்ட் டார்கிட்டையும் வந்து ஆக்சுவலி பிரேக்கவுட் ஆகுது நமக்கு கால் வந்தது வந்து ஒரு சிக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி டூ அந்த டைமிங்கில் வந்துச்சு அதுக்கப்புறம் இப்போ தான் உங்களுக்கு டார்கெட் பார்த்தீங்க அப்படின்னா பிரேக் அவுட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து ரைஸ் ஆகுது ஸோ அதுக்கு ப்ரீவியஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் பக்கத்தில் போயிட்டு ஒரு பாயிண்டில் ரிவர்சல் ஆயிருக்கு அதுக்கும் ப்ரீவியஸ் பார்த்தீங்க அப்படின்னா டார்கெட் பக்கத்தில் போய்ட்டும் ஒரு பாயிண்ட்டில் ரிவர்சல் ஆகிருக்கு ஸோ ரெண்டுமே ட்ரிகர் ஆகாம ட்ரேடிங் நடந்துகிட்டே இருந்தது ஒரு சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு அப்புறமா ஃபைனலாக டார்கெட் சைடு வந்து பிரேக் அவுட் வந்து நடந்திருக்கு ஸோ இப்படித்தான் பைக்கால் ஓப்பன் ஆகி டார்கெட்ஸ் வந்து ரீச் அவுட் ஆயிருக்கு நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம் டெய்லி உங்களுக்கு தேவையான ஓன் லைவ் கால்ஸை உங்களுடைய கம்ப்யூட்டரில் நீங்களே பார்த்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சிக்னல்ஸ் உங்களுக்கு ரொம்பவே வந்து ஹெல்ப் பண்ணும் இது சப்ஸ்கிரைப் பண்ணுற டீட்டெயில் தெரிஞ்சுக்கணுன்னா வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தேங்க் யூ